வேலை தேட போகிறேங்க. ஒரு லைன் போகிறேங்க, போயிட்டு வந்து பார்க்குறேங்க, ஒரு நாலு பக்கம் போட்டு போடு கேட்க போனால் கேட்க போவோம், இல்லைன்னா அப்படி வந்துடுவோம். இன்னொரு லைன் போகிறோம், அங்கேயும் வேலை தேவைப்படுது. நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருக்குறோம். சரி, அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை நம்ம ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக வேலை தேட போகலாம். இப்படியே நம்ம வந்துட்டு வேலை அங்கே போனால் நம்மளுக்கு செட் ஆகாமல் செட் ஆகாமல், இந்த கடைக்கு போனால் செட் ஆகாமல், இந்த வேலை நமக்கு செட் ஆகாமான்ட்டு அந்த தேடுதல்லையே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் எடுத்துக்குவோம். கரெக்டுங்களா? தேடுறது தப்பு கிடையாது. உங்களுக்கு எந்த வேலை செட் ஆகுது அந்த வேலைக்கு தாராளமாக போகலாம். எனக்கு எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு டெலிவரி பாய் வேலைக்கு போட்டுக்கலாம், ஒரு ஆஃபீஸ் பாய் வேலைக்கு போட்டுக்கலாம், ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு போட்டுக்கலாம், இல்லைன்னா எழுதுகிற வேலைக்கு வேகன்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 10th படித்தவங்க கேட்டுருப்பாங்க, ஏன்னா 12th படித்தவங்கன்னு கேட்பாங்க, இல்லைன்னா கல்லூரி முடித்தவங்கன்னு போட்டிருப்பாங்க. அதில் மஸ்ட்டு ஏஜ், இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும்னு போட்டிருப்பாங்க. நமக்கு அதிகமான வயசாக இருக்கலாம், இல்லை கம்மியான வயசாக இருக்கலாம். இந்த நாலேஜ் வேணும், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும், தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு அனுபவமாக போட்டிருப்பாங்க. நமக்கு இதுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் நமக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு சில இதில் அதில் நம்ம பார்க்கக்கூடிய வேலையில் எப்படி இருந்தாலும் ஒரு 10 போர்டு பார்த்துக்கிறது நமக்கு செட் ஆகிடலாம். அதை போய் 15 நாள் யோசிச்சுட்டு அதே லைன் வந்தீங்கன்னா அந்த போர்டு அதே இடத்துல இருந்தால் அந்த கடைக்கோ இந்த கம்பெனிக்கோ ஆஃபீஸுக்கே வேலைக்கு யாராச்சும் வரலைன்னா அங்கே நீங்கள் வேலைக்கு போகலாமா போகக்கூடாதாங்கிறது தீர்மானிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படி எதுக்குன்னா, வேலை நல்லா இருக்குதோ இல்லையோ ஒன்றா அந்த வேலை அவங்களுக்கு செட் ஆகாது, இல்லைன்னா அங்கே வந்துட்டு சரியாக அவங்களோட ஒப்பீனியன் இருக்காது. அந்த சரியாக ஒப்பீனியன் இல்லைன்னா வேலைக்கு போகிறீங்க, ஒரு நாள் ரெண்டு நாளில் போயிட்டு வந்துடுவாங்க. அந்த அந்த வேலைக்கு ஆட்கள் தேவைங்கிற போர்டு அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. அந்த போர்டு வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில பக்கம்தான் சரியான முறையில் ஒரு ப்ராப்பராக சம்பளம் மோதக்கூட கொடுப்பாங்க, ஒரு சில பக்கம் கொடுக்க மாட்டாங்க. இது ஆக்சுவலாக இந்த ஷோரூம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார் ஷோரூம், அது பைக் ஷோரூம், இந்த கண்ணாடி குவளைகள் போட்டு இருக்கக்கூடிய இடங்களில் ஏடு வேலைவாய்ப்பு தேவை அப்படின்னு போட்டுக்கிறது அங்கே கொஞ்சம் மேக்ஸிமம் ப்ராப்பராக இருக்குது, அது நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சில பக்கங்கள் சாதாரண ஒரு கடையை சாதாரண ஒரு இடங்கள் வேலைக்கு தேவைப்படுன்னு போட்டுக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு எடுக்கிறீங்கன்னா ஆளே செட் ஆகாமல் இருக்குது, ரொம்ப சிரமப்பட்டுருக்குறாங்க. நீங்கள் போனாலே சிரமங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் நீங்கள் வந்துடணும். ஒன்று இந்த ஆப்ஷன், ஒன்று வந்து பேப்பரில் போடுறது. நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருப்பாங்க, வருஷம்புள்ளாக போட்டு இருப்பாங்க, அது யாருமே ஆளே செட் ஆகவே மாட்டாங்க அந்த வேலைக்கு, அதை போட்டே இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக போட்டுக்கிறாங்க வாட்ச் பண்ணுறீங்க பண்ணுவாங்களோ இல்லையே, அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. போயிட்டு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனை வந்துடும். இந்த வேலை தேடும் விதம் ஒருத்தர், அதாவது ஒரு கம்பெனிக்கு ஒரு வாயிலாக சொல்லி போகிறீங்களா, அப்போ அங்கே வந்துட்டு வேலை வந்து சூப்பராக அமையும். இது நிறைய பேர் தெரியாது, தெரிஞ்சுக்குங்க. ஒரு மார்க்கெட்டிங்லேயே இது நிறைய நடக்கும். கம்பெனி வேகன்சினே சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சுங்க மூலியமாக சொல்லி சொல்லி அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஆஃபீஸ் பெரிய பெரிய ஆஃபீஸும் அப்படித்தான், பெரிய பெரிய கடைகளும் அப்படித்தான், அவங்க சொல்லி சொல்லி ஜாயின் பண்ணிக்குவாங்க. வெளியே எழுது வேகன்சியே போட மாட்டாங்க. அந்த மாதிரி வேலை கொஞ்சம் நல்லா இருக்குது, சம்பளம் கரெக்டாக வரும், ப்ராப்பராக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, அனுபவப்பட்டாலாக இருப்பாங்க. அனுபவப்பட்டாலெல்லாம் வேலைக்கு வேகன்சி தேவைன்னு வேலை தேவைன்னால வெளியே போடலாம் போடவே மாட்டாங்க. சரியாக வருவாங்களா வரமாட்டாங்களா எப்படி என்னங்கிறதா தெரியாது. அந்த மாதிரி நிறைய பல்வேறு விதமாக இருக்குது எல்லா பக்கமும். வேலைக்கு தேட போகிறீங்க, வேலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க, கண்டிப்பாக இதெல்லாம் முக்கியமான இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒன்றா அடிக்கடி போர்டை பார்த்துட்டே இருந்தீங்கனாலும் அதில் எப்படி உங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா ஆள் செட் ஆகாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு சரியான ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த வேகன்சியை எப்பவுமே வச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது ஒரு சில சிஸ்டமேட்டிக் சொன்ன கடைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, ப்ராப்பராக இருக்குது. ஒரு சில கடைகள், ஒரு சில ஆஃபீஸ்கள், ஒரு சில கம்பெனிகள்லாம் ப்ராப்பராகவே இருக்காது. பார்த்து பத்திரமாக செய்து உங்கள் அது வாழ்க்கையை சரியாக காப்பாற்றி கொள்ளுங்க. ஏன்னா சரியான சிரமம், போயிட்டு சம்பளம் இல்லைன்றவாங்க, போயிட்டுன்னா அங்கேயும் இங்கேயும் அலைய வைப்பாங்க. ஒரு இல்லை ஆஃபீஸ் பாய் வேலை தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அங்கே வந்தால் டெலிவரி பாய், லோடு மேன் வேலை, நிறைய வேலையை அதே மாதிரியும் கொடுத்து நம்மளை இது பண்ணி விட்ருவாங்க. ஆஃபீஸ் பாய் வேலைன்னே என்ன இருக்கும், ஏதோ பேங்க்கோ இதை எழுதுறதோ, இல்லைனா டீ வாங்கி கொடுக்குறதோ, இல்லைன்னா ஏதோ ஒரு வேலைகள் எடுபடி வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த வேலை செய்யலாம். ஓகே, எடுபடினே என்ன, எடுக்கிறது எடுக்க சொன்னால் எடுக்காது, பிடிக்க சொன்னால் பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் இல்லை.
சின்ன சின்ன வேலைகள், செய்யக்கூடிய வேலைகள் செய்கிறது, வெளியே போகிறது, பேங்க் போகிறது, ஏதோ போகிறது, டெலிவரி பாய் வேலையெல்லாம் சொல்ல சொல்லுவாங்க, அதை போய் தூக்கு, இதை தூக்கு, அதை தூக்கு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் எந்த ஒரு வேலையிலும் ப்ராப்பராக கேட்டு வேலை செய்யுங்க சரிங்களா. இது வந்துட்டு இந்த போர்டு வைக்கிறதுக்கும் ப்ளஸ் பேப்பரில் போடுறதுலையும் இது நிறைய நடக்குது. அதே வாய் வேலை சொல்லி போகும்போது சரியாக இருக்குது, எனக்கு இந்த வேலை தான், இதுக்கு தான் நான் வேலைக்கு போகிறேன் சொல்லிட்டு போனீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குது. சொல்லாமல் போய் மாட்டிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம், பார்த்து செய்யுங்க சரிங்களா. நீங்கள் கல்லூரி முடிச்சிருக்கலாம், கல்லூரி முடித்து அதுக்கு தகுந்த படி வேலையின்னு கேட்டிருப்பீங்க. எதில் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அப்படி போய் ஜாயின் பண்ணால் அது பிரச்சனை கிடையாது. பேப்பரில் போடுறதாகட்டும், போர்டு வைக்கிறதாகட்டும், அதில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அம்மாக்கிட்ட ஒரு வேலை சொல்லுவாங்க, அங்கே ஒரு வேலை கொடுப்பாங்க சரிங்களா. ஆஃபீஸு கடை அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம், அங்கே போன கடைசி அதனோடய விளைவுகள் உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச அளவு பார்த்து பத்திரமாக, ஒரு பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா, ஒரு கடைக்காரர் இருந்தாங்கன்னா இந்த கடையை எப்படி என்ன ஆள் நிற்கிறாங்களே அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா. நான் சொன்னது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான தகவல் எப்படி எப்படி வேலை சுற்றுறீங்க, தேடுறீங்க, பார்க்குறீங்க, பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா எல்லாம் மனசு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கடையை பார்த்து மயங்கிருக்கோம். கடையை பார்த்து மயங்கினாலும் சிரமம் தான் இருக்கும், வாழ்க்கையே சிரமமாக இருக்கும். எப்படி அங்கே போனால் நமக்கு செட் ஆகுமா, எப்படி இருக்குங்கிறது செட் ஆகுமானோ அந்த வேலையை நீ போய் உள்ளே போய் உள்ளே போய் பார்க்கணும், அப்போ தான் செட் ஆகும். ஒரு சிலர் வந்துட்டு ப்ராப்பராக இருப்பாங்க, ஒரு சிலர் ப்ராப்பராக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூ பேசும்போது அதை கேச்சப் பண்ணிவிட்டு நீங்கள் அதன்படி நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்களை சுற்றிக்கிறீங்க. முக்கியமான விஷயம் இந்த போர்டு வைக்கிறது பார்க்கப்பட்டது, பேப்பர் போடுற வேலைங்கிறது பார்த்து செய்யணும். பேப்பர் போடுற வேலையெல்லாம் சரியில்லாத வேலையாக நிறைய வேலை சரியாக அமையும்னா அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அங்கே நீங்கள் அவங்க பேசுகிற விதத்தில் வச்சு கண்டுபிடிச்சி அது. ஏன்னா பேப்பரில் இங்கே ஒரு வேலை விடுவாங்க, அங்கே ஒரு வேலை கொடுப்பாங்க, ரொம்ப சிரமமாக இருக்கும். சரியாக ப்ராப்பராக ஃபோன் பண்ணி பேசி சரியாக பேசி